நன்றிங்க. அடுத்த கேள்வி காயத்ரி அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்கய்யா. ஐயா, ஒரு பிராக்டிக்கல் கேள்வி. ஒரு வீட்டில் பாம்பு வந்தது, அதை அப்புறப்படுத்தியும் ஆகிவிட்டது. ஆனால் இப்போது பாம்பு பற்றிய பய சூழலில் எண்ணங்கள் தோன்றுகின்றன. குழந்தைகளை நினைத்து மனம் கவலை கொள்கிறது. இது யதார்த்த வாழ்க்கையின் பயம். எண்ணம் என்று ஒதுக்கிவிட முடியவில்லை. எப்படி இதை கையாளலாம்? இது இப்போ இந்த மாதிரி பாம்பு வர்ற பயம் வந்து ஒரு வேற ஏதாவது பயம் வந்தோம்னா அந்த பயம் போயிடும். அதனால ஏதாவது ஒண்ணு நம்ம அஃபெக்ட் பண்றது திருப்பி திருப்பி நம்ம வந்துட்டு தான் இருக்கும். அது அது இயற்கை தான் அது. ஏன்னா அது வந்து இதுக்கு நோக்கம் என்னன்னு சொல்லி சொன்னா, இதே மாதிரி ஒரு சம்பவம் இன்னொரு இடம் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி நம்ம கொஞ்சம் எச்சரிக்கையா உணர்வு கொண்டுறதுதான் இருக்கு. பிறகு நமக்கு வந்து அந்த எச்சரிக்கை உணர்வு ரொம்ப நாள் தேவைப்படாது. ஆரம்ப காலத்துல அதனுடைய தாக்கம் கொஞ்சம் இருந்துட்டு இருக்கும். அதனால இதை ஒரு பெரிய மேட்டரா எடுக்கணும்னா இது இயற்கை தான், மனதினுடைய இயற்கைன்னு எடுத்துக்கலாம். இப்ப இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எச்சரிக்கை உணர்வு காட்டுறது தானே. இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோன்னு சொல்லி ஒரு எச்சரிக்கை உணர்வு காட்டுறதுன்னு சொல்லி சொன்னா, நம்ம செயலை வந்து ஒழுங்குபடுத்துது. செயலை ஒழுங்குபடுத்துறதுக்கு இதை பயன்படுத்திக்கலாம். மற்றபடி நம்மளை வந்து நமக்கு பயம் வருதுன்னு சொன்னா அதை நினைச்சிட்டே நம்ம பயந்துட்டே இருக்கிறது இல்லை. செயலை நம்ம கொஞ்சம் நிர்ணயம் பண்ணிடணும். ஒரு 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 கண்ட்ரோலுக்குள்ள வச்சுக்கணுங்கிறதுக்காக தான் அந்த ஒரு இதை வச்சுக்கிடணும். அப்போ அந்த இது வந்து ஏன்னா ஒரு இப்போ சாத்தியக்கூறு இருக்கு. ஒரு தடவை பாம்பு வந்தது அடுத்த இடம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இங்கும்பொழுது நம்ம கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வோட நம்ம இருந்துக்கிடுறது, ஒரு சின்ன சப்தம் வந்தாலும் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் உன்னிப்பாக கவனிக்கிறதுங்கிறதெல்லாம் நமக்கு தேவைப்படுது. அதுக்கு சான்ஸே இல்லைன்னு சொன்னா மண்டல மண்டலம் அந்த பயன்லாம் போயிடும். சுவாமிநாதன் அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க ஐயா. வணக்கங்கள். என் உடம்பு சரியில்லை, மனது சரியில்லை என சொல்லும் போது கான்சியஸா உடம்பையும் மனதையும் உடமையாக கொண்டுள்ளது அப்படிங்கறது கேள்விங்கய்யா. அந்த கான்சியஸ்னஸ் என்பது என்ன என்பதையும் சற்று விரிவாக விளக்கமாக தெரிவிக்க வேண்டுகிறேன். அதாவது நம்மளுக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு மனசு சரியில்லைன்னு சொல்றதுதான் கான்சியஸ்னஸ்ங்களா? அப்போ அந்த கான்சியஸ் தான் என்னோட நம்மளோட உடம்பையும் மனதையும் உடமையாக கொண்டுள்ளதா? அதாவது கான்சியஸ் தான் நம்ம உடம்போட ஓனரா, மனதோட ஒரு கண்ட்ரோலரா அப்படிங்கிற மாதிரி கேக்குறேன். அதாவது கான்சியஸ்னஸ்ங்கிறது ஒரு ஜெனரல் டேர்ம். அது அதை வந்து நம்ம உடம்போட சம்மந்தப்படும் பொழுது அது பாடிலி கான்சியஸ்னஸ்ன்னு சொல்லுவோம், மனதோட சம்மந்தப்படும் பொழுது சைக்கலாஜிக்கல் கான்சியஸ்னஸ்ன்னு சொல்லுவோம். அதனால இது வந்து கான்சியஸ்னஸ்ங்கிற ஒரு டேர்ம். அப்போ அது வந்து மற்றது என்னங்கிறதுன்னா, இது எல்லாத்தையுமே சொல்றது வந்து ஒரு தாட்டு தான் அதை சொல்லுது. தாட்டு கூட ஒரு கான்சியஸ்னஸ் தான், கான்சியஸ்னஸ்னுடைய ஒரு எக்ஸ்பிரஷன் தான் கான்சியஸ்னஸ் தான். தாட் ஃபார்ம்ல இருக்கக்கூடிய கான்சியஸ்னஸ். அப்போ அந்த தாட்டே வந்து என்னன்னு சொல்லிச்சோம்னா அதுதான் பிரிச்சு காட்டுது. நான் என்னுடைய உடம்பு சரியில்லை, என்னுடைய மனசு சரியில்லைன்னு சொல்லி அந்த தாட்டை எப்பவுமே ரெண்டு ரெண்டாக தான் காட்டும். ஒரு காண்பவன் காணப்படும் பொருளுங்கிற மாதிரி அப்சர்வர் அப்சர்வ்டுன்னு சொல்லி ரெட்டையாக தான் காட்டும். அதனால அந்த மாதிரி ஒரு அணுகுமுறைக்கு அது 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 அப்படி தான் இருக்கும். அது தாட்டினுடைய வேலை தான். மற்றபடி கான்சியஸ்னஸ்ங்கிற மாதிரி நம்ம அது கான்சியஸ்னஸ்லயும் ரோல் கிடையாது ஐயா. சில நேரங்களில் தேவையான செயல்களை செய்யாமலும் தேவையற்ற செயல்களை செய்தும் எனது நேரத்தை வீணடிக்கின்றேன். இச்செயலால் வரும் மன உணர்வுகளை பிரவாகமாகவும் விடுகிறேன். எனக்கு என்ன நடக்கிறது? நான் என்ன செய்ய வேண்டும்? வழிகாட்டல் தேவை ஐயா. பிரவாகமா போயிட்டுனா பிரச்சனை இல்லை, அவ்வளவுதான். நீங்க தேங்கி நின்னீங்கன்னா தான் பிரச்சனை. ஏன்னா ரெண்டாவது தேவையான செயல்கள் செய்யறதுங்கிறது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்து தேவை ஒன்று இம்பார்ட்டண்டா இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம செஞ்சிருவோம். நம்ம சரியா செய்யலைன்னு சொன்னாலே அந்த அது வந்து ரொம்ப ஒன்றும் இம்பார்ட்டன்ட் இல்லைங்கிறதுனாலதான் நம்ம செய்யாம இருக்கிறோம். அதனால நமக்கு அது இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. அதனால சில நேரங்கள்ல அது லேட் ஆயிருது, டிலே ஆயிருது. அது ஒன்றும் பெரிய ஒரு மேட்டரா இல்லை. மற்றது நீ பிரவாகம் ஓடிக்கிட்டு இருக்கானா பாத்துருங்க, அவ்வளவுதான். வர்றதெல்லாம் ஈஸியா ஃப்ளோ ஆயிட்டு இருந்துச்சுன்னா மற்றதுக்கெல்லாம் நம்ம செகண்டரி இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டா போதும். அதை நம்ம ரொம்ப இப்படி எல்லாத்தையும் நம்ம சரி பண்றேன்னு சரி பண்றேங்கும் போது என்ன ஆயிருந்தா உங்களை ரொம்ப டைட் பண்ற மாதிரி ஆயிடும். அதனால உங்களை ஃப்ரீயாகவே ரிலாக்ஸாக வச்சுக்கிறது தான் நல்லது.